ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஊர் மெட்ராஸ் சேனலில் நம்ம சூப்பரான பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் சிறு பருப்பு 1/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 1.5 கிளாஸ் தண்ணியில் குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்ச சிறு பருப்பை நல்லா நம்ம கரண்டியாலே கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கலாம். அப்புறமா நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இந்த கெட்டி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுன்னா கூட நீங்கள் பண்ணலாம். இதை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு பாதாம், அதுக்கப்புறம் தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பாதாமுக்கு தவிர்த்து உங்களுக்கு முந்திரி இல்லை காய்ந்த திராட்சை யூஸ் பண்ணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இப்போது இந்த பருப்போடு நான் பொடிச்சு வச்சுருக்க அந்த வெல்லத்தை ஆட் பண்ணி மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். குக் பண்ணும் போது தான் அந்த வெல்லம் நல்லா உருகி அந்த பருப்போடு சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் பாயசம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை கொஞ்சம் லிக்விடாக மாற்றுறதுக்காக நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி பசும்பால் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீ தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ 3 ஏலக்காவை நல்லா நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் தூளையும் நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். ரொம்பவே மனம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஜென்ரலாக ஸ்வீட் செய்யும் போது எனக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறது பிடிக்கும். அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணுறது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது கூட இந்த தேங்காவையும் பாதாமையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த நெய்யில் தேங்காய் வறுக்கும் போது ரொம்பவே மனமாக இருக்கும். உங்கள் பாயசத்துலேயும் கண்டிப்பாக தேங்காய் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததை வந்து அந்த பாயசத்தோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியமில் வச்சு குக் பண்ண போகிறோம். சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற மகாலட்சுமி பண்டிகைக்கு இதை நெய்வேத்தியமாக செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.